தொடர்புவை வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவுக்கு வரும் வானூர்திகளில் மடிக்கணனை உள்ளிட்ட மின் உபகரணங்கள் கொண்டு செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடையில் இருந்து துருக்கிக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை நீக்கம் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது. பிரித்தானியாவின் மான்செஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் ஏற்பட்ட தீவிரவாத அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு தமது நாட்டுக்கு வரும் வானூர்திகளில் மடிக்கணனிகள் உள்ளிட்ட மின் உபகரணங்களுக்கு தடை விதிக்க அமெரிக்கா நடவடிக்கையை மேற்கொண்டது. மடிக்கணனிகளை பயன்படுத்தி தீவிரவாத தாக்குதலை மேற்கொள்ள முடியும் என உளவு பிரிவு விடுத்த எச்சரிக்கையினை அடுத்து அந்த நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈராக்கில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளின் முற்றுகையின் கீழ் காணப்படும் இறுதி பகுதியான மோசூலிலிருந்து மக்கள் வெளியேறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்தும் போதிய உணவின்றி மின்சாரமின்றி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தவித்து வருகின்றனர். மக்கள் அங்கேயே தொடர்ந்து தங்கியிருந்தால் குண்டு தாக்குதல்களில் உயிரிழக்கும் அபாயம் காணப்படும். அதேவேளை வெளியேறினால் பயங்கரவாதிகளின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகும் அபாயமும் காணப்படுகிறது. இந்த நிலையில் அங்கிருந்து தப்பி வந்த குடியிருப்பாளர் ஒருவர் குறிப்பிடுகையில், பயங்கரவாதிகளால் நாம் மிகவும் மோசமாக நடத்தப்பட்டோம். அது ஒரு சிறை. அங்கம்மை அடைத்து வைத்த பயங்கரவாதிகள் வெளியேற முயற்சிக்க வேண்டாம், அங்கேயே கிடந்து சாவுங்கள் என எச்சரித்துள்ளனர். இவ்வாறு பல்வேறு உயிர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இருந்த எம்மை இராணுவத்தினர் மீட்டெடுத்தனர் என்றார். மற்றும் ஒருவர் குறிப்பிடுகையில், நாம் சுமார் 2 மாதங்களுக்கு மேலாக நமது வீட்டுக்குள்ளேயே சிறை வைக்கப்பட்டு பெரும் பீதியில் வாழ்ந்து வந்ததுடன் உணவின்றி நீரின்றி கடுமையாக அவதிப்பட்டோம். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் காப்பாற்றப்பட்டு விட்டோம் எனவும் குறிப்பிட்டார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இஸ்ரேல் சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று இஸ்ரேல் ஜனாதிபதி ரீவன் ரில்லினை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இஸ்ரேல் ஜனாதிபதி இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது இந்தியா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான ஒத்துழைப்புகள் பல்வேறு துறைகளில் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும், இரு நாடுகளும் சிறந்த கூட்டணி நாடுகளாக மாற்றமடையும் என்றும் இஸ்ரேல் ஜனாதிபதி ரிவ்லின் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரிவ்லினின் வரவேற்புக்கு பதிலளித்த பிரதமர் மோடி, நம்ப முடியாத அன்பான வரவேற்பை இஸ்ரேலில் பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இராணுவம் மற்றும் தொழில்நுட்பம் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்பவை டிடியின் ஸ்போர்ட்ஸ் பிளஸ். வணக்கம், டிடி டிவியின் ஸ்போர்ட்ஸ் பிளஸ். இந்திய கிரிக்கெட் அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடும் போது மாநில கிரிக்கெட் சங்கங்களில் உள்ள நிர்வாகி ஒருவரை முகாமையாளராக தெரிவு செய்ய இந்திய கிரிக்கெட் சபை தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது குறித்த அறிவிப்பை இந்திய கிரிக்கெட் சபை விரைவில் வெளியிடும் என அந்த சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார். தெரிவு செய்யப்படும் முகாமையாளர் போட்டித் தொடர் குறித்து இந்திய கிரிக்கெட் சபைக்கு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் இந்திய கிரிக்கெட் அணிக்குள் காணப்படும் குழப்ப நிலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானத்தை முன்னெடுத்ததாக இந்திய கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. ஒருநாள் போட்டியை 30 ஓவர்களாக குறைத்தால் T20 போட்டிக்கும் ஒருநாள் போட்டிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என ஆஸ்திரேலிய அணியின் விக்கெட் காப்பலும் ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் ஸ்டாக்கின் மனைவியுமான அலிஷா ஹீலை கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்கள் உலகக்கிண கிரிக்கெட் போட்டிகளை 50 ஓவர்கள் இருந்து 30 ஓவர்களாக குறைக்க வேண்டும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் தலைமை பயிற்சியாளருமான வக்கார் ஜூனிஸ் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் அலிஷா ஹீலை இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பெண்கள் உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மொத்தம் 530 ஓட்டங்கள் பகிரப்பட்டது. இதன் மூலம் ரசிகர்கள் குதூகலப்படுத்தப்படவில்லையா? இதில் 2 வீராங்கனைகளின் மிக சிறப்பாக விளையாடியிருந்தனர். குறிப்பாக இலங்கை அணியின் ஷாமரி அத்தபது 178 ஓட்டங்களையும் ஆஸ்திரேலிய அணியின் மெக்லேனிங் 152 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டிருந்தனர். இதை யாரும் பார்க்கவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு தற்போதைய பயிற்சியாளர் ரஷல் டொமிங்கோ மீண்டும் விண்ணப்பித்துள்ளார். ரஷல் டொமிங்கோவின் பதவிக்காலம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் அவர் மீண்டும் பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பம் செய்துள்ளார். கடந்த 2012 T20 அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 2013 3 வகை கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். இவரது பயிற்சியின் கீழ் டெஸ்ட் தரப்படுத்தலில் முதலிடத்தை பிடித்திருந்த அதேபோலே கடந்த 2015 நடைபெற்ற 50 ஓவர்கள் கொண்ட உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரியல் பெடிஸ் அணிக்காக விளையாடி வரும் டேனி ஷெபாலோஷை தமது அணிக்குள் உள்வாங்குவதற்கு பார்சிலோனா அணி மற்றும் ரியல் மேட்ரிட் அணிகள் மும்முரம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
20 வயதிற்குட்பட்டோருக்கான சாம்பியன்ஸ் தொடரில் நடுக்கள வீரராக களமுறங்கிய டேனி சிறப்பாக விளையாடிய நிலையில் அவரை தமது அணிக்குள் உள்வாங்க இரு அணிகளும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. பார்சிலோனா அணியில் மெஸ்ஸி, நெய்மர், சுவாரஸ் போன்ற முன்னணி வீரர்கள் விளையாடும் அதேவேளை ரியல் மேட்ரிட் அணியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மேட்ச்லோ க்ரூஸ், கேஸ்மினோ, ஃபென்மினோ, ஃபிலே போன்ற வீரர்கள் விளையாடி வருகின்றனர். இந்த நிலையில் டேனியை உள்வாங்குவதற்காக ரியல் பெடிஷ் அணியிடம் 12 மில்லியன் பவுன்ஸுக்கு ரியல் மேட்ரிட் அணி விலை பேசியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பார்சிலோனா அணியும் டேனிஸ் செபாலோஸ் குறித்து ரியல் பெடிஸ் அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று போட்டியில் சேர்பியாவின் ஜெக்கோவிச் ஸ்லோவோக்கியாவின் மாரின் கிளிஷானை தோற்கடித்து இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று லண்டனில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஜெக்கோவிச் 6-3, 2-0 என முன்னிலை வகித்தபோது கிளிஷான் காயம் காரணமாக வெளிநகர்ந்தார். இதனை அடுத்து முதல் சுற்றில் ஜெக்கோவிச் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதேபோன்று கனடாவின் மிலோஸ் ரயோனிச் ஜெர்மனியின் அயன்ஃப் லெனார்டை எதிர்கொண்டு 7-6, 6-2, 7-6 என்ற நேர் செட் கணக்கில் மிலோஸ் ரயோனிச் வென்றார். மற்றொரு போட்டியில் அர்ஜென்டினாவில் டெல் ஃபோர்டோ 6-3, 3-6, 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் தனாசி கோகினாஸை தோற்கடித்தார். ஸ்பெயினின் டேவிட் ஃபெரடர் 6-3, 6-4, 5-7, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் பிரான்சின் ரிச்சர்ட் ஹாஸ்கட்டை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். சந்திக்கும் வரை எம் என் சாது, வணக்கம். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வடக்கில் உவர்நீர் புகுந்து விவசாய நிலங்கள் வளம் கெட்டு போகிறது, தடுக்க நடவடிக்கை வேண்டும், தக்கஸ்தவானந்தா நாடாளுமன்றத்தில் கோரிக்கை. தவறான ஊகங்களை தொலைக்காட்சிகள் ஏற்படுத்துகிறது, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. புதிய அரசியலமைப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது, வெளியிடப்படுவதற்கே அன்றி வெறுமனே பார்த்துக் கொண்டிருப்பதற்கல்ல, அமைச்சர் ராஜித் சேனாரட்ன. அமெரிக்காவுக்கு வரும் வானூர்திகளில் மடிக்கணனி உள்ளிட்ட மின் உபகரணங்கள் கொண்டு செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம். இத்துடன் டிடி டிவியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.